वेलकम टू एजुकेशन टाइम इन तमिल सीबीएसई क्लास 11th के चैप्टर 4 ல இருக்கிற பார்ட் 16 வீடியோ இதுல ப்ரொஜெக்டைல் மோஷன் இந்த டாபிக் பத்தி நாம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ மேக்ஸिमम ஹைட் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் ப்ரொஜெக்டைல் மோஷன்ல மேக்ஸिमम ஹைட் அப்படிங்கறத நாம எப்படி மெஷர் பண்றது அண்ட் ஹரிசான்டல் ரேஞ்ச் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் அப்ப ஹரிசான்டலா அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கறத நாம எப்படி கண்டுபிடிக்கிறது இது ரெண்டுக்குமான ஈக்குவேஷனை நாம டெரைவ் பண்ணி கொண்டு வர போறோம் ஓகே சோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்து போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஓகே சோ இந்த இதுல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்லைடுல நான் ஒரு பிக்சர் கொடுத்திருக்கேன் இது வந்து ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படினு சொல்லலாம் நம்ம நேச்சுரலாவே நம்ம வந்து இது நிறைய நம்ம பாத்துறோம் வாட்டர் வந்து பம்ப்ல இருந்து எப்படி வந்து பம்ப் செட்ல போனீங்கனா அந்த பம்ப்ல இருந்து எவ்வளவு வேகமா வெளியில வருது எவ்வளவு தூரம் வருது அப்படிங்கறத நம்ம வந்து நேராவே நம்ம பாத்துறோம் பட் ஆனா அதோட மோஷன் என்ன அது எப்படி வந்து எந்த ஹைட்ல இருந்தா எவ்வளவு ரேஞ்சுக்கு வரும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்ம வந்து யோசிச்சிருக்க மாட்டோம் இனிமேல நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் நம்ம பார்க்கும் பொழுது அது த்ரோ ஆகும் பொழுது எந்த டைரக்ஷன்ல ஆகுது அதோட ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கணும் ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரில் த்ரோ பண்ணுறோம் அப்போ நம்ம ஒரு வெலாசிட்டி ஓகே இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் த்ரோ பண்ணுவோம் அப்படி த்ரோ பண்ணும்போது ஏரில் த்ரோ ஆகுதுனாலும் நமக்கு என்ன இருக்குது கண்டிப்பாக ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ் ஆக்சஸ் அண்டு ஒய் ஆக்சஸ் அப்படின்னு ரெண்டு காம்போனன்ட்ஸில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அதனுடைய பொசிஷன் கண்டுபிடிக்கணும் ஓகே இதுக்கு முன்னாடி அதோடய பொசிஷன் அதனுடைய வெலாசிட்டி இதெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ நம்ம இனிஷியல் வெலாசிட்டி ஒன்று கொடுத்து இதை நம்ம த்ரோ பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பாராபோலாவாக நமக்கு வந்து ஒரு பாத்தில் போகுது அப்படின்னு சொன்னோம் அந்த பாத்தில் பாராபோலாவில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஹைட் வந்து அது கிடைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட்ல டைம் மேக்ஸிமம் டைம் பீரியட் கண்டுபிடிச்சோம் ஓகே ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இந்த மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறது நம்ம எதை நோட் பண்ணலாம் இந்த இடத்துல தான் நம்ம மேக்ஸிமம் ஹைட் அப்படி கிடைக்குதுன்னா இதுக்கு நம்ம என்ன காம்போனன்ஸ் எடுக்கணும் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டு இருக்குது ரெண்டுலேயுமே நம்ம பொசிஷன் நோட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு நமக்கு என்ன பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சஸ் மட்டும் நம்ம எடுத்தால் போதும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒய் இந்த மாதிரி ஓகே ஸோ இந்த ஹைட்டை தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நமக்கு ஒய் ஆக்சஸ் மட்டும் போதுமானது ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் ஹைட்டு ஹெச்சிஎம் ஸோ மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறதுனால ஹெச்சிஎம் அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணிக்கலாம் ரீச்ட் பை த ப்ரொஜெக்டைல் சப்ஸ்டியூட்டிங் டி ஈக்குவல் டு டிஎம் டிங்கிறது என்ன டைம் டிஎம்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் டிஎம்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கான டைம் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா மேக்ஸிமம் டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்தோம் ஓகேவா ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்தாச்சு அப்போ இந்த ஹெச்இஎம் அப்படிங்கிற பொசிஷனில் அது எவ்வளோ டைமில் இருக்கும் மேக்ஸிமம் டைமில் தான் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ டீக்கு பதிலாக நம்ம டிஎம்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம் இப்போ ஒய் ஆக்சஸில் அது பொசிஷனுக்கான ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் அது நம்ம ஒய் ஈக்குவல் டு வி நாட் சைன் தீட்டா நாட் டி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷன் தான் அது ஓகே ஸோ திரும்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் எடுத்து போட்டிருக்கேன் ஓகே ஸோ இதில் டீக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம் டிஎம் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம் இந்த ஈக்குவேஷனில் டிஎம் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம் அப்போ டிஎம்மோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சது வி நாட் சைன் தீட்டா நாட் ஜி இப்போ இந்த வேல்யூவை இந்த ஒய்க்கான காம்பவுண்ட்கான ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஓகே ஸோ அப்போ ஒய் காம்பவுண்ட்கான ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு என்ன போடுவோம் வி நாட் சைன் தீட்டா நாட் இது அப்படியே தான் இருக்கும் ஓகே இந்த டீக்கு பதிலாக டிஎம்னு போட்டோம் இந்த டிஎம்மோட வேல்யூ என்ன நமக்கு வி நாட் சைன் தீட்டா நாட் டிவைடட் பை ஜி ஓகே ஓகே அப்புறம் ஆஃப் இருக்கா ஸோ ஆஃப் மைனஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயர் ஜி அப்படியே வச்சுக்கிட்டோம் டி ஸ்கொயர்ட் இருக்குது அப்போ நம்ம இதெல்லாம் டிஎம் ஸ்கொயர் போடணும் இல்லையா ஸோ அப்போ டிஎம்மோட வேல்யூ என்ன வி நாட் சைன் தீட்டா நாட் டிவைடட் பை ஜி த ஹோல் ஸ்கொயர் ஓகே இது எல்லாத்துக்கும் சேர்த்து வரும் இந்த பிக்சர் மறைக்கணும்னு அப்படி போட்டிருக்கேன் ஹோல் ஸ்கொயர் வரும் ஓகே கிளியர் ஸோ அதுதான் நமக்கு இந்த டேர்ம்
ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் நம்ம எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இந்த டிஎம்ங்கிற வேல்யூக்கு பதிலாக இதையும் இதையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த டேர்ம்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மறுபடியும் நல்லா சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு இந்த டேர்மை கொண்டு வந்திருக்கோம். அது எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டேர்மை நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வி நாட் சைன் தீட்டா நாட், இது ஒரு வி நாட் சைன் தீட்டா நாட், ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அதை நம்ம சிம்பிளாக எப்படி எழுதலாம், வி நாட் சைன் தீட்டா நாட் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஜி, அப்படி எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, இதுக்கு நமக்கு ஜி பை டூ, அதாவது ஆஃப் தனியாக ஜி தனியாக போட்டிருந்தேன், அதனால அவங்க ஜி பை டூ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வி நாட் சைன் தீட்டா நாட், இந்த ஸ்கொயர் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா, மேலே இருக்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் டிவைடட் பை ஜிக்கு ஒரு ஸ்கொயர். ஓகே, ஸோ அந்த ஸ்கொயரை வந்து தனியாக மேலே வந்து அதாவது டிவிஷனுக்கு மேலே உள்ளது ஸ்கொயர் பண்ணிட்டேன், ஜிக்கு ஒரு ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த ஜியும் கேன்சல் ஆகிடும், ரெண்டு ஜி தானே, அப்போ இந்த ஸ்கொயரும் ஜியும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நாட் சைன் தீட்டா நாட் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஜி மைனஸ் ஆஃப், அதாவது கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே ஒன்று தானே, ஸோ ஒன் பை டூ ஆஃப் இன்டூ வி நாட் சைன் தீட்டா நாட் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஜி. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்குதா இந்த டேர்மு, அப்போ வி நாட் சைன் தீட்டா நாட் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஜி. இது வெளியில் எடுத்துடலாமா, எடுத்துட்டோம்னா நமக்கு மீதி என்ன டேர்ம் இருக்கும், இங்கே இதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ஒன்று தான் இருக்கும் இல்லையா, வேறு எந்த டேர்மும் இல்லை, அதனால் ஒன்று மைனஸ் இந்த டேர்மை நம்ம இங்கே வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும், ஒன் பை டூ இருக்கும். அப்போ ஒன்னில் மைனஸ் ஒன் பை டூ போச்சுன்னா மீதி நமக்கு என்ன கிடைக்கும், ஒன்று ஆவா ப்ளஸ் ஒன் பை டூ கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஒன் மைனஸ் ஒன் பை டூங்கிறது ப்ளஸ் ஒன் பை டூ வி நாட் சைன் தீட்டா நாட் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஜி, இதுதான் இந்த டேர்ம் நமக்கு. ஓகே, ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஹெச்எம்மோட வேல்யூ கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது புரியுதா? ஓகே, ஸோ இப்போ இதுதான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் ஹைட்டு. ஸோ அதோடைய பாத் வந்து பேரபோலாவாக இருக்கும் பொழுது மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கிறது நமக்கு இது தான் கிடைக்கும். இதில் நம்ம இனிஷியல் வெலாசிட்டி வி நாட்டும் ச நமக்கு எவ்வளோ ஆங்கிளில் நமக்கு போட்டோம் அப்படிங்கிற தீட்டா நாட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஹெச்எம்மோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஜியோட வேல்யூ நமக்கு தெரியும் 9.8 கிராவிடேஷனோட வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டு வேல்யூவே வச்சு நம்ம இந்த வேல்யூவை ஹெச்எம்மோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டையே மூணு ஆங்கிளில், அதாவது ஒரே ஆங்கிளில் மூணு பொசிஷனில் தூக்கி போடுறோம், வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணி தூக்கி போடுறோம் அப்படின்னா அது ஒவ்வொரு தடவையும் எங்கெங்கே எவ்வளோ ஹைட்டை ரீச் பண்ணுது அப்படிங்கிறத காட்டுது பாருங்கள். இதில் ப்ளூ கலர் லைன் கொடுத்துருக்குது, அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம கொடுத்த வெலாசிட்டியை பொறுத்து அது எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ க்ரீன் கலரில் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம வெலாசிட்டி கொடுத்ததை பொறுத்து எவ்வளோ ஹைட் ரீச் பண்ணியிருக்கு. இந்த பிளாக் கலர் லைன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ அதோடைய பாத்தில் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த வெலாசிட்டி வி நாட் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இதை பொறுத்து தான் இதனுடைய ஹைட் அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் ஆங்கிளை பொறுத்தும் மாறும். இந்த பிக்சரை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரே ஆங்கிளில் தான் நம்ம தூக்கி போட்டிருக்கோம், பட் அப்போ இங்கே வெலாசிட்டி தான் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஸோ இப்போ நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன்லே ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படிங்கிறது எது, நம்ம ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறோம், ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணுறோம், அதே கதை தான், ஏரில் நம்ம த்ரோ பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி கொடுத்து, அதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும், ஒரு பேரபோலாவாக இருக்கும். பேரபோலாவாக இருக்கும் அப்படின்னா என்ன ஆகுது, இனிஷியலாக ஒரு ஜீரோ அது பொசிஷன்லேருந்து ஆரம்பிச்சும் ஃபைனலாக எங்கே ரீச் பண்ணுது, கிரவுண்டை ரீச் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இதிலிருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம், அதாவது கிரவுண்டை திரும்ப அதை ரீச் பண்ணுற வரையிலும் உள்ள அந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் தான் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ ஹரிசாண்டல்னால் இந்த பொசிஷன் தானே, எக்ஸ் ஆக்சஸ் தான் நமக்கு ஹரிசாண்டல். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் அது இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனை எப்போ வந்து ரீச் பண்ணுதோ அதுக்கான டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த ஹரிசாண்டல் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன டேட்டாஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை எ ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் இட்ஸ் இனிஷியல் பொசிஷன், ப்ரொஜெக்டைல் மோஷனில் அது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் இனிஷியல் பொசிஷன் நம்ம நோட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ இனிஷியல் பொசிஷனில் எக்ஸாக்டஸ் என்னவாக இருக்கும், ஜீரோன்னு நம்ம எடுத்தோம்,
y என்ன வேல்யூவா இருக்கும் 0 னு நம்ம எடுத்தோம் ஓகேவா இனிஷியல் பொசிஷன்ல x டைரக்ஷன்லயே அது 0 தான் y டைரக்ஷன்லயே அது 0 தான் அதுதான் நம்ம சொல்லி இருக்கோம் ஓகே இந்த பொசிஷன் இட் பாसेस y 0 இப்போ நம்ம ஹாரிசான்டல் ரேஞ்ச் தான் எடுத்துறோம் அப்ப நம்ம y வந்து என்ன வெச்சுக்கலாம் 0 னு வெச்சுக்கலாமா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஹைட் எடுத்தோம் அதனால நம்ம x 0 னு வெச்சுக்கிட்டோம் இப்போ நமக்கு ஹைட் தேவை இல்ல ஹாரிசான்டல் ரேஞ்ச் தான் தேவை அப்ப நம்ம y 0 னு வெச்சுக்கலாம் இந்த ஆக்சஸ் தான் நம்ம 0 னு வெச்சுக்குவோம் ஓகே அப்ப டூரிங் இட்ஸ் ஃபால் இஸ் कॉल्ड தி ஹாரிசான்டல் ரேஞ்ச் r ஓகே இந்த ஹாரிசான்டல் ரேஞ்ச் கேபிடல் r அப்படி நம்ம நோட் பண்றோம் ஓகே இப்ப r தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு நமக்கு என்னென்ன தேவை இட் இஸ் தி டிஸ்டன்ஸ் டிராவல் டூரிங் தி டைம் ஆஃப் ஃளைட் TF நம்ம TF ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இதுல இருந்து இந்த அது இனிஷியல்ல இருந்து அது வெலாசிட்டி கொடுத்து தூக்கி எறிஞ்சதுல இருந்து அது வந்து கிரவுண்ட் அடைற வரையிலும் அதுக்கான டைம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சோ அதுதான் வந்து TF ஓகே சோ அதுக்கான டைம் என்ன அப்படினு கண்டுபிடிச்சோம் இப்போ நம்ம என்ன பண்றோம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு v cos theta not v cos theta notங்கிறது என்ன x ஆக்சிஸ் ஏனா ஆங்கிள் வந்து x ஆக்சிஸ்ல நம்ம ஏற்படுத்துறோம் இல்லையா சோ அப்ப x ஆக்சிஸ்ல அதனுடைய வெலாசிட்டி v not cos theta not ஓகே சோ அப்ப x ஆக்சிஸ்ல உள்ள வெலாசிட்டி v not cos theta not அப்ப டிராவல் பண்ணி அந்த ஃளைட்டிங் டைம் சோ ஓகே சோ அப்ப ஃளைட் ஆயி அது போற போய் கிரவுண்ட ரீச் பண்ற வரையிலும் அதனுடைய டைம் என்ன அதுதான் TF அப்படிங்கிறது TF நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் இல்லையா சோ அத வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன வரும் 2v0 sin θ0 / g அப்படினு கிடைக்குது ஓகே சோ இப்போ நம்ம இத ரெண்டு என்ன பண்ண போறோம் மல்டிபிள் பண்ணலாமா சோ மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும் இது ரெண்டு மல்டிபிளிகேஷன் இருக்கு அப்ப மேல் நம்ம மல்டிபிள் பண்ண போறோம் அப்ப 2v0 இங்க ஒரு v0 இருக்கு இல்லையா அப்ப 2v0 ஓகே சோ அப்ப 2v0 ஸ்கொயர் ஓகேவா அப்ப 2v0 ஸ்கொயர் cos தீட்டா நாட் sin தீட்டா நாட் ஓகே cos தீட்டா sin தீட்டா மேத்தமேட்டிக்கலா நம்ம படிச்சிருப்போம் cos தீட்டா அதாவது 2 cos தீட்டா sin தீட்டா இந்த 2-வை நம்ம இங்க எடுத்துட்டோம் ஓகே சோ அப்ப 2 cos தீட்டா sin தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா sin 2 தீட்டா ஓகேமா சோ இது வந்து மேக்ஸ்ல ஒரு ஃபார்முலா 2 cos தீட்டா sin தீட்டாவோட வேல்யூ வந்து sin 2 தீட்டா அப்படிங்கிறது இப்போ நம்ம தீட்டா நாட் னு வச்சிருக்கறனால 2 cos தீட்டா நாட் sin தீட்டா நாட் equal to sin 2 தீட்டா நாட் ஓகேவா சோ அப்ப நம்ம இந்த டம் மல்டிபிள் பண்றதுல நமக்கு கிடைச்சது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 2 v0 squared cos தீட்டா நாட் sin தீட்டா நாட் divided by g சோ இத ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த 2 வையும் இந்த v0 cos தீட்டா நாட்டையும் கம்பைன் பண்ணி நம்ம sin 2 தீட்டா நாட் கொண்டு வந்தாச்சு அப்ப நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு v2 இந்த v2 போட்டோம் இந்த sin 2 தீட்டா நாட் போட்டோம் divided by g இதுதான் வந்து r ஓட வேல்யூ r ஓட வேல்யூனா எது ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் நமக்கு இந்த ஹாரிசான்டலா அது 0 x 0 ல இருந்து மறுபடியும் ஃளைட்டிங் டைம் எல்லாம் அதாவது அந்த ஃளைட் பண்ண அந்த டைம் எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வந்து எங்க எர்த் ரீச் ஆகுது பாத்தீங்களா அது வரையிலும் அதனுடைய ரேஞ்ச் அதுதான் வந்து ஹாரிசான்டல் ரேஞ்ச் அப்படிங்கிறது இதுக்கு நம்ம x மட்டும் தான் எடுத்துக்கிறோம் y நம்ம எடுக்கிறது இல்லை ஓகே சோ இப்போ அதுக்கான ரிசல்ட் நமக்கு என்ன கிடைச்சிச்சு r ஓட வேல்யூ இது கிடைச்சிருக்கு ஓகே சோ இப்போ நம்ம r ஓட வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும் அப்படினா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஓகே ப்ரொஜெக்டைல் வெலாசிட்டி v0 இனிஷியலா நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் வெலாசிட்டி v0 அப்படிங்கறது கொடுக்கறோம் ஓகே சோ r இஸ் மேக்ஸிமம் when sin 2 theta not is maximum r நமக்கு அதிகமாக கிடைக்கணும் நம்ம என்ன போட்டோம் r equal to v0 squared sin 2 theta not divided by g இதுதானே நமக்கு r ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சது ஓகே சோ அப்ப r ஓட வேல்யூ நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கணும் அதிக தூரம் போகணும் அதுதானே நம்ம வந்து ஜாவலின் த்ரோல நமக்கு மெயினான ரிசல்ட் என்ன நம்ம எப்படி கேம்ல வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எரிஞ்சது வந்து அதிக தூரம் போயிருக்கணும் அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும் அப்போ தானே நம்ம வின் பண்ணதாக இருக்கும் ஓகே ஸோ அப்போ அந்த ஆரோட வேல்யூ அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அது சைன் 2 தீட்டாவோட வேல்யூவை பொறுத்து தான் இருக்கும் சைன் 2 தீட்டாவோட வேல்யூவை பொறுத்து தான் இருக்குது ஸோ அப்போ சைன் 2 தீட்டாவோட வேல்யூ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் சைன் 2 தீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம் அப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து 1 இருக்கணும் சைனோட வேல்யூ 1 இருக்கணும்
அப்போ தான் வந்து சைனோட வேல்யூ வந்து மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வேல்யூ அது ஒன்று நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எப்படி இருக்கும், வி நாட் ஸ்கொயர் டிவைட் பை ஜி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து மேக்ஸிமமாக நம்ம ஆர்எம் வேல்யூ அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ அப்ளிகபிள் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும், அப்போ தீட்டாவோட வேல்யூ 45 degrees இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இனிஷியலாக கொடுக்குற வெலாசிட்டி அந்த எக்ஸ் ஆக்சிஸோட 45 degrees கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் ரேஞ்சு, அது வந்து அதிகமாக தூரம் போகும். ஸோ அதிக தூரம் அந்த ரேஞ்சாக போகும். பல இதில் பார்த்தீங்க, கேமில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான், ஷார்ட் புட்டு இதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான் நமக்கு முக்கியம். ஓகே, ஸோ அந்த ரேஞ்சை நம்ம அதிகமாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆங்கிளில் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கு 45 degrees ஆங்கிள், சைனோட வேல்யூ நமக்கு மேக்ஸிமமாக இருக்கணும். சைனோட வேல்யூ மேக்ஸிமம் எப்போ ஆகும், சைன் 45 degrees இருக்கும் பொழுது அவருடைய வேல்யூ 1 மேக்ஸிமம் கிடைக்கும் நமக்கு. அப்போ ஆர்எம் ஈக்குவல் டு வி நாட் ஸ்கொயர் டிவைட் பை ஜி அப்படின்னு இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். கிளியர்? ஓகே, ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பிக்சர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் நம்ம பண்ணியிருக்கோம். என்ன, அந்த கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு இங்கே மாறுது, அதே நேரத்தில் கொடுத்த ஆங்கிள் வந்து 45 degrees தான். நம்ம வெலாசிட்டியை பொறுத்து அப்போ அது மேக்ஸிமம் ஹைட்டு போயிட்டு டிஸ்டன்ஸு மாறியிருக்கு. இங்கே டிஸ்டன்ஸும் மாறியிருக்கு, ஹைட்டும் மாறியிருக்கு பாருங்கள். அதுக்கு தான் திரும்ப அந்த டிஸ்டன்ஸுக்காகவும் இந்த பிக்சர் உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இதை சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.